தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு 100,000 சப்ஸ்கிரைபர்கள் ரீச் பண்ணதுக்காக சில்வர் ப்ளே பட்டன் அனுப்பியிருக்காங்க. உண்மையிலே நிறைய சேனல்களில் நான் வந்து பார்ப்பேன், சில்வர் பட்டன் வந்துட்டு அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. உண்மையிலே நமக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, 100,000 ரீச் பண்ணணும், அந்த சில்வர் ப்ளே பட்டன் யூடியூப்லேருந்து நம்ம வாங்கணும், நம்ம செஞ்ச வேலைக்கான ரெகக்னேஷன் நமக்கு கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய ஆர்வப்பட்டு செஞ்சேன். அது இன்றைக்கி நம்ம அந்த அதை ரீச் பண்ணியாச்சு. நம்மளுடைய வேலையை அங்கீகாரம் செய்து யூடியூப் நிறுவனத்திடமிருந்து நமக்கு வந்துட்டு இது ஒரு தொடக்கம் தான். இதுவரைக்கும் எந்த விதமான ப்ரைஸு மெடல் போட்டியில் கலந்துக்கிட்டு எதுவுமே நான் வாங்கினே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நம்மளோட வேலையை அங்கீகாரம் பண்ணி இந்த பட்டன் கொடுத்துக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு உற்சாகமாக இருக்குது. இன்னும் நம்ம நிறைய இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களாகிய நீங்கள் தான். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய மைல்கல்லாம் அடைய முடியாது. நல்ல நெகிழ்ச்சியான தருணம், அதாவது தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாய் வளருங்கள், தூக்கி வீசியவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு, அந்த மாதிரி நம்ம வந்து வளர்ச்சி அடையணும். வெற்றி அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம செய்கிற வேலையில் நம்மளுக்கு மன திருப்தியும் மகிழ்ச்சியும் இருந்தால் அந்த வேலை தான் வெற்றி. நம்ம வெற்றி இவன் வெற்றி பெற்றுட்டான், இவன் ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிட்டான், இனிமேல் வெற்றி தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஆள் வெற்றி பெற்றதை பற்றி புகழ்ந்து பேசாதீங்க. அந்த ஆள் வெற்றி பெறுறதுக்கு எத்தனை நேரம் கீழே விழுந்து விழுந்து எழுந்து அந்த ரீச்சை அடைஞ்சாங்க அப்படின்னு பாருங்கள். சந்தையில் நம்ம எடுக்கிற வீடியோக்கள் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. சந்தையிலேயோ ஒரு பண்ணையிலேயோ போய் எடுக்கிற வீடியோக்கள் வந்து அவ்வளோ எளிமையாக நம்ம எடுக்க முடியாது. போகிற போக்கில் நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை விடுவாங்க, போயா உனக்கு வேறு வேலை இல்லை அப்படிம்பாங்க, உங்களுக்கெல்லாம் என்னப்பா ஆச்சு அப்படிம்பாங்க. நிறைய வியாபாரிகள் வந்து நிறைய விதமான ஏசுவாங்க, என் ஆடை எடுக்காதம்பாங்க, நீ எடுத்தால் விற்காது அப்படிம்பாங்க. நிறைய கடினமான வார்த்தைகளை கேட்டு தான் சந்தைகளை வீடியோ எடுக்கணும். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள்லாம் எப்போ மறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போட்டதுக்கப்புறம் நமக்கு எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுவாங்க, அண்ணா நீங்கள் எடுத்து போடுற வீடியோ எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குண்ணே, இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் நேரில் வந்து பார்க்க முடியாது, உங்கள் வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னு இங்கேருந்து வெளிநாடுகளிலிருந்து ஒரு சின்ன வார்த்தை சூப்பர் அப்படின்னு ஒரு தம்ஸ்அப் அந்த மாதிரி ஒரு சின்ன எமோஜி அந்த மாதிரி போட்டு விட்டாலே அதே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆஹா, ரெகக்னைஸ்டு கிடச்சிட்டியா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கயா அப்படின்னு, அதுதான் கிடைக்கிற சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். ஆரம்பத்தில் இந்த சேனல் ஆரம்பிக்கிச்சில நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் யூடியூப்பில் வந்து நம்மளாலலாம் சாதிக்க முடியாது, அதெல்லாம் நிறைய பேர் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், நிறைய கேமரா வேணும், அது வேணும் இது வேணும் நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப நாள் போட முடியாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அதுவும் இந்த ஆடு மாடை எடுத்து போட்டால் யாருங்க பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. உண்மையிலே என் வீட்டிலே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதேமாதிரி நிறைய நம்ம முயற்சியை வந்து தடை பண்ணுறதுக்காண்டி டிமோட்டிவேஷன்லாம் நிறைய நடக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக நான் விடாமல் இந்த வேலையை செஞ்சேன். அது இன்றைக்கி ஒரு ரீச்சபிள், அதாவது தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஆடு மாடு வளர்க்குறவங்கக்கிட்ட நம்மளை சொன்னால் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம மாறியிருக்கோம். அதனால் ஆரம்பத்தில் வந்து ஒரு வண்ணத்து பூச்சி புழுவாக இருக்கும் பொழுது எல்லோரும் வெறுத்து ஒதுக்குவாங்க. புழுவாக இருக்கும் பொழுது வெறுத்து ஒதுக்கியவர்கள் நாளை முழு வளர்ச்சி அடைந்து வண்ணத்து பூச்சியாய் மாறும் பொழுது அதன் அழகில் மயங்கி அனைவரும் பின் செல்வர் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு சாதனை பயணத்தை தொடங்குச்சில எல்லோரும் அவங்களால் பரிகாசம் பண்ணுவாங்க, எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாதனை பயணத்தை நீங்கள் ஒரு எல்லையை எட்டினதுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் இவங்கெல்லாம் இப்படி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் இந்த மாதிரி புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறவங்க அல்லது புதிய முயற்சியில் ஏதாட்டும் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து முயற்சியை கைவிட்டுறாங்க. ஏன்னா வெற்றி அப்படிங்கிற இதுக்கு வந்து விலாசம் அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அதுக்கான சாவி. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், உங்கள் இலக்கை அடைக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழர் நிலம் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அடுத்த வீடியோவுக்காக நான் ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நன்றி, வணக்கம்.